نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا قوم அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தார். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக புனித ரமலானுடைய இந்த முதல் ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் உலகம் இந்த ஆண்டினுடைய ரமலானை நோக்க துவங்கியிருக்கிறது. சுமார் 180 கோடி மக்கள் உயர்ந்த உன்னதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரை தங்களின் பசியை, தங்களின் தாகத்தை, தங்களின் இச்சையை அடக்கிக் கொண்டு சுமார் 100 கோடி பேர் நோன்பு வைக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் 10 மணி நேரம், சில இடங்களில் 12, இந்த ஆண்டு அதிகபட்சமாக 15.5 மணி நேரம் வரை உலகத்திலே நோன்பு வைக்கிறார்கள். பல்வேறு நாடுகளினுடைய தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப, சமயத்திற்கு ஏற்ப நோன்பினுடைய நேரங்கள் மாறுபடுகிற நிலையில் 15 மணி நேரம் அல்லாஹுவிற்காக குடிக்காமல், சாப்பிடாமல், மனோ இச்சையை எதுவும் நிறைவேற்றி விடாமல் மிகவும் பத்திரமாக என் பேர் பகலில் சாப்பிட மாட்டோம். இஸ்லாமிய நோன்பின் அறிவிப்பை வித்தியாசமாக செய்திருக்கிறார்கள் பல நாடுகளில். பொதுவாக அரபியினுடைய மிகப்பெரிய தத்துவார்த்தமான ஒரு வார்த்தை அல் ஹகீம் லா யஹ்லு அனில் ஹிக்மா, ஒரு அறிவாளி எதை செய்தாலும் அதில் நிச்சயமாய் நுட்பம் இருக்கும். ஹக்கீம் என்றால் ஞானி என்று பொருள், நுட்பமானவன் என்று பொருள், நுணுக்கமானவன் என்று பொருள். ஒரு ஹக்கீமாக இருப்பவன் ஞானியோ நுட்பமானவனோ ஒரு செயலை செய்தால் கண்டிப்பாக அதற்குள்ளே நுட்பம் ஒளிந்திருக்கும். அல்லாஹ் குர்ஆனின் வழிநடுகிலும் தன்னை அலீமுன் ஹக்கீம், தன்னை ஹக்கீம் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அவன் என்ன உத்தரவு போட்டாலும் அதற்குள்ள நுட்பங்கள் ஒளிந்திருக்கும். அவன் எதை தடை செய்தாலும் அந்த தடைக்குள்ளேயும் நுட்பங்கள் ஒளிந்திருக்கும். வேற மாதிரி சொன்னா, அவன் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அதுவெல்லாம் ஆக அழகானவைகளாக இருக்கும். அவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதுவெல்லாம் ஆக அசிங்கமானதாக இருக்கும். காரணம், அவன் ஹக்கீம்,
அவன் நுட்பமானவன். நுட்பங்கள் இல்லாமல், நுணுக்கங்கள் இல்லாமல் ஒரு செயலை அவன் செய்ய சொல்வதும் இல்லை, ஒரு செயலை அவன் தடை செய்வதும் இல்லை. அந்த வகையில் நோன்பு நொறுக்க சொல்லுகிறான் என்றால், நோன்பிற்குள்ளே ரமதானுக்குள்ளே ரகசியங்கள் நிறைய ஒளிந்திருக்கிறது என்று பொருள். வெறுமனே ஒரு பட்டினி அல்ல. ஒருமா 4 மணி நேரம் உன் வயிற்றையும் இறைப்பையையும் காய வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு சின்ன நோக்கம் மாத்திரம் இதுல இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக ரீதியாக ஏதேனும் பிரம்மாண்டமான சில விஷயங்கள் உள்ளே இருக்க போய்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நோன்பை தந்திருக்கிறான். எனவே அந்த நுட்பமானவன் வைக்க சொன்ன நோன்பில் நுணுக்கம் நிச்சயமாக உண்டு. அந்த அடிப்படையில் ரமலானிலேயும் ரகசியங்கள் உண்டு. சில நேரம் எதனால் அவன் இப்படி செய்ய சொல்லுகிறான் என்று நமக்கு புரியாமல் போகலாம். நமக்கு புரியவில்லையே தவிர அவன் செயலிலே தத்துவங்கள் இல்லாமல் இல்லை. நமக்கு புரியல, அவ்வளவுதான். அதனால் தான் நோன்பு உள்ளிட்டவற்றில், தொழுகை ஜகாத் ஹஜ் உள்ளிட்டவற்றில் இதற்குள்ளே இருக்கிற அறிவியல் என்ன, அரசியல் என்ன, இதற்குள்ளே இருக்கிற ஆரோக்கியம் என்ன என்றெல்லாம் நமக்கு புரியாவிட்டாலும் செய்ய வேண்டும். காரணம், நோன்பு விருப்பமுள்ளவர்கள் வைப்பதல்ல, கட்டாயம் வைக்க வேண்டிய ஃபர்து. பலன்கள் தெரியாவிட்டாலும் வைக்க வேண்டும். இஸ்லாமிய உலகம் இபாதத்துகளை அப்படித்தான் செய்கிறது. பலன்களே தெரியாவிட்டாலும் நாம் செய்வோம். எப்படி மார்க்கம் சொல்லுகிறதோ அப்படி செய்வோம். ஒரு தொழுகையில், ஒரு நோன்பில், ஒரு ஹஜ்ஜில், எல்லாவற்றிலும் இதை பார்க்கலாம். நின்று தொழுதுவிட்டு நேராக சுஜூதுக்கு போய்விட்டு அப்புறம் ருக்குவுக்கு வரலாமா? முடியாது. அல்லாஹ் சொன்னபடி நான் செய்கிறேன். இதற்குள்ளே ஒளிந்திருக்கும் தத்துவங்கள் எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டால், ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறேன், 7 தடவை சுற்ற வேண்டும், எக்ஸ்ட்ரா 2 தடவை நான் சுத்தனா கூடாது, கம்மியா 2 தடவை சுத்தனா கூடாது, 7 தடவை தான் சுத்த வேண்டும், வலப்புறத்திலிருந்து தான் சுத்த வேண்டும், இப்படித்தான் கல்லடிக்க வேண்டும், இப்படித்தான் உட்கார வேண்டும், இந்த நேரம் வரை அங்கு இருக்க வேண்டும். ஹஜ்ஜில் ஒளிந்திருக்கக்கூடிய நிறைய செய்திகள் நமக்கு புரியவில்லை. புரியாவிட்டாலும் கடமையாக்கியவன் நுட்பமானவன். அவன் எதையும் ஆதாரங்கள் இல்லாமல், அறிவியல் ஒளிந்திருக்காமல் அவன் எதையும் செய்வதில்லை. எனக்கு புரியாவிட்டாலும் நான் அந்த கடமையை நிறைவேற்றுவேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமுக்குள் ஒளிந்திருக்கிற இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான தன்மை. நாம் பட்டவர்த்தனமாக பார்க்கலாம். ஹஜ்ஜினுடைய அரஃபா மைதானத்தில் மகரிபு தொழுகை, சூரியன் மறைகிறது, மார்க்கம் சொல்லுகிறது தொழ வேண்டாம், இங்கிருந்து போ. வருஷத்தினுடைய 365 நாளும் மகரிபு பாங்கு சொன்னால் குறைந்த நேரம் உடனே தொழுகு. மகரிபு சூரியன் மறைந்து விட்டால் உடனே தொழுகு என்று சொல்லுகிற மார்க்கம் ஹஜ்ஜில் மாத்திரம் அரஃபாவில் சொல்லுகிறது தொழுகாதே போ. நடையை கட்டி நாம் போய்விடுவோம். காரணம், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இபாதத்துகளை பொறுத்தவரை பலன்கள் தெரியாவிட்டாலும் அவன் சொல்லுகிறான் நான் செய்கிறேன் என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுக்குள் ஒளிந்திருக்கிற இஸ்லாமிய ரகசியம். அந்த அடிப்படையில் அவன் ஒரு ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் பட்டினியாய், தாகமாய், இச்சையை அடக்கி அனுமதிக்கப்பட்ட உறவுகளை கூட செய்யாமல் தடை செய்கிறான் என்றால் ரப்பு அதற்குள்ளே 1000 ரகசியங்களை வைத்திருப்பான். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் ஒரு வார்த்தை வருகிறது. நபிமார்களின் அடையாளமே என்ன தெரியுமா? அவர்கள் மலக்குகளைப் போல அல்ல, உங்களைப் போல் உணவு சாப்பிடுவார்கள், உங்களைப் போல் கடைவீதிகளிலே அவர்களும் தொழில் செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் உணவு சாப்பிடுவார்கள். உணவு நபிமார்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு உணவை நீ சாப்பிடாமல் பட்டினியாய் உன்னை வைக்க வேண்டும் என்கிற தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு இல்லை.
ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் பகல் காலங்களில் நீ பசியோடு இரு என்கிறான். பசியோடு வைக்க வேண்டும் என்கிற தேவையற்றவன், ஆண்டு முழுக்க உணவு கொடுப்பவன், நீ இப்போது பசியாயிரு என்று சொன்னால் அப்போது பசியாய் இருப்பதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அதற்கு பெயர்தான் இஸ்லாம். நீங்கள் அறிந்திருக்கலாம், இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கு சாந்தி அமைதி இப்படியெல்லாம் நாம் நிறைய சொல்றோம். டிக்ஷனரி பிரகாரம் இஸ்லாம் முழுமையாய் கட்டுப்படுதல், டு சரண்டர் அப்படிங்கிறது தான் இஸ்லாமினுடைய தெளிவான அகராதியினுடைய அர்த்தம். முழுமையாக சரணாகதி அடைதல், சரண்டர் ஆகுதல், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இதுக்கு பேர் இஸ்லாம். இஸ்லாமில் இருந்து மறுவும் இன்னொரு வார்த்தை இஸ்திஸ்லாம், என்னை அப்படியே கொடுக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் தொழுகையிலே அல்லாஹு அக்பரின் போது இந்த இஸ்லாமின் அர்த்தம் இருக்கும், ஹஜ்ஜிலே லப்பைக் என்று சொல்லுகிற போது இந்த இஸ்லாமின் அர்த்தம் இருக்கும், நவைது சௌமைதின் என்னதாயின்னு சொல்லும் போது அந்த இஸ்லாமின் அர்த்தம் இருக்கும். இஸ்லாம் நாம் விரும்பி செய்வதல்ல, அல்லாஹ் சொன்னதை செய்வது. இஸ்லாம் காரணம் புரிந்தால் செய்வேன், கண்மூடித்தனமாய் நான் செய்ய மாட்டேன் என்றால் நீ இன்னமும் முழுமையாக சரண்டர் ஆகலன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான் நான் செய்கிறேன். இது ஒரு வகையான சோதனை. ரமதானுடைய ரகசியங்கள்ல ஒன்று இது சோதனை, எத்தனையோ சோதனை. சில நேரம் கொடுத்து சோதிக்கிறான், சில நேரம் எடுத்து சோதிக்கிறான். நீ சாப்பிட கொடுத்து சோதிக்கிறது ஒரு வகை, நீ சாப்பிடாம குடிக்காம இருன்னு சொல்லி சோதிக்கிறது ஒரு வகை. ஆண்டு முழுக்க கொடுத்து சோதித்தவன் ஒரு மாத பகல் காலத்தில் மட்டும் நீ இதை உண்ணாமல் குடிக்காமல் இரு என்பது மட்டுமல்ல, சண்டைக்கு வந்தால் கூட நோன்ப நோன்பாளி என்று சொல். ஹதீஸில் வருகிறது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யாராவது ஒருவர் இதா சாபகு அவ்ஷதமகு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன், யாராவது வந்து திட்டினால், யாராவது வம்புக்கு வந்தால் ரமதானுடைய பகல் காலத்தில், அவர் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம், அவர் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி அந்த இடத்திலிருந்து விலகட்டும். ஏன்னா ரமதான் வருகிற போதே பள்ளிகளில் பொது இடங்களில் வம்பும் அதிகமாக வரும். ரமதான் வருகிற போதே அதுவும் வரும். வம்புக்கு யாராவது வந்தாலும், சண்டைக்கு உங்களை அழைத்தாலும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவாம், ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்ப உண்ண வேண்டாம் குடிக்க வேண்டாம் என்கிற பட்டினி சோதனை மட்டுமல்ல, வார்த்தைகளிலே இருந்து அங்க அவயங்கள் வரை அல்லாஹ் கட்டுப்பாடோடு இருக்க சொல்லி நடத்துகிற வித்தியாசமான சோதனை. ரப் விரும்பியது நம்மிடம் இருந்து இது. நம் முன்பும் சொல்லி இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே, மலக்குகள் என்ன நோன்பு வைக்க மாட்டார்களா? உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்வை வணங்குறதை தவிர வேற எந்த வேலையும் மலக்குகளுக்கு இல்லை. குர்ஆன்லேயே வருது, மலக்குகளே சொல்றதா வருது, நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, நாங்கள் தஸ்பீஹ் செஞ்சிட்டே இருக்கிறோம். நீ எதுக்கு மனுஷனை படைக்கிற? நேற்றைக்கு ஓதிய திராவிகளில் வந்தது, நாங்கள் இருக்கிறப்போ அவனை ஏன் படைக்கிற? இப்ப காலமெல்லாம் தஸ்பீஹ் செய்வதுதான் மலக்குகளின் வேலை, காலமெல்லாம் இபாதத்து. மலக்குகளில் லட்சங்களில் அல்ல, கோடிகளில். ரசூலுல்லாவின் வார்த்தைகள் சொல்லுவதானால், எண்ணிக்கை என்பது லா துஅத்து வ லா துஹ்ஸா, மலக்குகள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை இல்லை இதுவரை, அது எண்ணப்பட முடியாது. அவ்வளவு மலக்குகளை நீங்க நோன்பு வைங்கன்னா ஒரு மாசம் அல்ல, அவங்க வருஷம் பூரா நோன்பு வைக்க தயார். ஆனாலும் அல்லாஹ் மலக்குகளின் நோன்பை விரும்பவில்லை. காரணம், பசியை எடுக்காத ஆள் நோன்பு வச்சு பிரயோஜனம் இல்லையே, ஆசையே இல்லாதவர் மனைவியோடு நெருங்காமல் இருப்பதில் பிரயோஜனம் இல்லையே, தாகமே எடுக்காதவன் தண்ணி குடிக்காமல் இருப்பதிலே பிரயோஜனம் இல்லையே. தாகம் எடுக்கணும், பசி எடுக்கணும், இச்சைகளால் உந்தப்படணும், ஆனாலும் அல்லாஹுவுக்கு என்று அவன் தன்னை வருத்த வேண்டும். அல்லாஹ் விரும்புவது இதுதான். இல்லாவிட்டால் மலக்குகளும் அவனுடைய படைப்புகளில் எத்தனையோ பேர்
ஒரு மாதம் எல்லாம் அல்ல, வாழ்நாள் ஆயுள் முழுவதும் நோன்பு வைக்க சொன்னாலும் அவர்கள் தயார். யோசித்து பார்க்கிறோம், ரெண்டு கண்ணும் தெரியாதவரை பார்த்து நீ அந்நிய பெண்ணை பார்க்காத என்றால் அர்த்தமே இல்லை. அவருக்கு தெரியாது, கண் உள்ளவன் அதை பார்க்காமல் தன்னை கட்டுப்படுத்துகிறான், கண் உள்ளவன் இச்சையாக தன்னுடைய பார்வை போகாமல் கட்டுப்படுத்துகிறான். அதுதான் தக்குவா, அதுதான் நிறைவு, அதுதான் அல்லாஹுவின் எதிர்பார்ப்பு. ஆசையும் பசியும் தாகமும் உள்ளவன் ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் பகல் காலத்தில் ரப்பு சொன்னான் என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறானே, அதற்கு பெயர் தக்குவா. அதனால் தான் மலக்குகளின் நோன்பு அல்லாஹுவுக்கு தேவையில்லை. அவர்கள் எந்த காலத்திலும் பசி எடுப்பவர்கள் அல்ல, அவர்கள் சாப்பிடுபவர்கள் அல்ல, அவர்கள் தண்ணி குடிப்பவர்கள் அல்ல. படைப்புகளில் அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். திருக்குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லுகிறார், அவர் என்னுடைய கலப்பற்ற அடியார், பியூரான என்னுடைய அபுது, என்னுடைய அடிமை. அல்லாஹ் சொல்லுகிறார் என்ன அப்படி பேர் அப்படின்னு. எங்க சொல்றான் இதை தெரியுமா? அரண்மனையில இருக்கிற பெண் இவருடைய அழகால் ஆசைக்கு இவரை அழிக்கிற போது அவர் தப்பி ஓடுகிறார். நான் வரமாட்டேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், என் ரப்பு எனக்கு நல்ல முறையில் வைத்திருக்கிறான், இந்த தவறுக்கு நான் போக மாட்டேன் என்று அவர் ஓடுவதை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கிற போது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் என்னுடைய கலப்பற்ற அடியார். முக்லஸ், பியூரான அடியார். ஏன்? பாவத்திற்கு 99% அல்ல, 100% வாய்ப்பு இருந்தும் அவர் தவறு செய்யவில்லை. அவருக்கு பெயர் பியூரான அடியார். தவறு செய்யறதுக்கு அந்த இடத்துல முகாந்தரமே இல்லாத இடத்துல அவர் பியூரான அடியார்னு அல்ல, 100% தப்பு செய்ய முடியும், பார்க்க யாரும் இல்லை, அரண்மனையினுடைய அரசியே அழைக்கிறாள், கதவை தாளிட்டு விட்டால் உலகத்தில் யாருக்கும் தெரிய போவதில்லை, ஒரு தவறு செய்வதற்குள்ள எல்லா சூழலும் வாய்ப்பும் கனிந்து வந்திருக்கிற நேரத்தில் சொல்லுகிறார், நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் இதைத்தான் விரும்புகிறார். ஒரு நோன்பாடி கிட்டத்தட்ட பியூரான அடியார். ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற வீடு கதவை சாத்திட்டு அவர் உள்ள சாப்பிடுவது தெரியாது, குடிப்பது தெரியாது, கணவன் மனைவி இருப்பது தெரியாது, தாராளமாக எதுவும் நடக்கலாம். தவறுக்கு வாய்ப்பிருந்தும் கூட அல்லாஹ்விற்காக நான் இப்படி இருக்கிறேன் என்று சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிற இந்த உயர் தன்மைக்கு பெயர் தான் மின் இபாதினல் முக்லஸீன், இவர்கள் கலப்பற்ற தூய்மையான அடியார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நோன்பை மாத்திரம் அப்படி சொல்லுகிறான், நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். தொழுகையும் அவனுக்கானது தான், ஸகாத் ஹஜ்ஜும் அவனுக்கானது தான், ஆனால் நோன்பை மட்டும் சொல்லுகிறான் நோன்பு எனக்கானது. இந்த ஒரு ஹதீஸிற்குள் நமக்கு சிந்தனைக்கு நிறைய செய்திகள் உண்டு. முதல் விஷயம், நோன்பிலே மட்டும்தான் முகஸ்துதி இல்லை. நீங்கள் தொழுகிற போது, ஹஜ்ஜு செய்கிற போது, யாருக்காவது உங்கள் வழக்கரம் வாரி வழங்குகிற போது மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்புண்டு. நீ நோன்பாளியா இல்லையா அல்லாஹுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எனவேதான் சொல்லுவார்கள், முகஸ்துதி இல்லாத, பிறருக்கு காட்டுதல் இல்லாத, பிறரால் தெரிய முடியாத ஒரு வணக்கம் இபாதத் இந்த நோன்பு. அல்லாஹ் அதனால் தான் சொல்லுகிறான் நோன்பு எனக்கானது. இன்னொன்று, நானே அதற்கு கூலி கொடுப்பேன், பன்மடங்காய் கொடுப்பான். 1 to 10, 70, 700 என்றெல்லாம் நபிமொழிகளில் வருகிற கணக்குகளை தாண்டி கொடுப்பான் என்பதல்ல, நோன்பு எனக்கு, நான் உனக்கு கூலி கொடுக்குறேன் அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது அவன் அவன் தரத்திற்கேற்ப தருவான். நாம் யாரிடத்திலாவது ஒருவர் நீங்கள் தாருங்கள் என்றால் தரக்கூடியவர்கள் அவர்களுடைய மனப்போங்கில் தருவார்கள். அவன் கஞ்சனாக இருப்பான், கருமியாக இருப்பான், தீர்ந்து போய்விடுமோ என்று பயந்து பயந்து கொடுப்பான், இப்போதல்ல அடுத்த மாதம் தரலாமே என்று யோசித்து கொடுப்பான்.
அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கொடுக்கிறேன். கொடுப்பவன் அவன் தரத்திற்கு ஏற்ப கொடுப்பான். அவன் தரம் என்ன? இல்லாஹி கஸாயினு சமாவாதி வல்லார், வானங்கள் பூமிகளினுடைய அத்தனை ஹசானாவும் அவன் கையில். ஹதீஸ் குதுசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்தின் அத்தனை மக்களும் ஒரு இடத்தில் நின்று அத்தனை பேரும் ஏதேனும் ஒன்று கேட்டால், அத்தனை பேருக்கும் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் ரப்பின் ஹசானாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது. உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய எல்லா அப்ளிகேஷன்ஸ் அத்தனையும் நிறைவேற்றியாச்சு, கடுகளவு கூட அந்த ஹசானாவில் குறையாது. அவன் வந்து நான் நோன்புக்கு கூலி தர்றேன்னா அவன் அவன் தரத்திற்கு ஏற்பத்தானே தருவான். அதனால் தான் நோன்பு அவனுக்கான பியூரான வணக்கம். இதை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிற ரப்புல் ஆலமீன் இதற்குள்ளே நிறைய இப்படிப்பட்ட ரகசியங்களை வைத்திருக்கிறார். மற்றபடி நாம் அடிக்கடி சொல்வது போல நோன்பு ஆரோக்கியம், நோன்பிலே உடல் நலம், நோன்பின் போது நாம் ஏழைகளின் பசியை உணர்கிறோம், இல்லாதவர்களினுடைய இயலாமையை புரிகிறோம் என்பதெல்லாம் நமக்கு பரவலாக தெரிகிற ரகசியம். இது அல்லாமல் ஆன்மீக ரீதியாக ரகசியங்கள் உண்டு. அந்த வார்த்தை தான் நோன்பிலே வருகிறது, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். பட்டினியும் தாகித்திருத்தலும் உணர்வுகளை அடக்கி இருத்தல் மட்டுமல்ல, உள்ளத்திற்குள் இந்த நோன்பு ஒரு தக்குவாவை உருவாக்கும். தக்குவாங்கிறது வெளியில எங்கே இல்லை. ஒரு சஹாபி அப்படியே கேட்பார் நபிசல்லா அலி செல்லத்துக்கு, தக்குவா எங்க? அத்தக்குவா ஹாஹுனா அஷார இல சதர், தக்குவா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலி செல்லம் தங்கள் இதயத்தை சுட்டி காட்டினார்கள். தக்குவா எங்க இருக்கு? தக்குவா ட்ரெஸ்ல அல்ல, தக்குவா நீண்ட தாடி அல்ல, தக்குவா என்பது கையில எப்பவும் தஸ்மி வச்சிருக்கிறதுனால அல்ல. இதுவெல்லாம் புறத்திலே சில அடையாளங்கள், தக்குவா உள்ளத்திலே இருக்கிறது. அத்தக்குவா ஆகுனா, தக்குவாவிற்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை நாம் படிக்கலாம். வாழ்க்கை முழுக்க தவறான இடத்திலே எங்கேயும் சிக்கி கொள்ளாதவாறு பயணிப்பதற்கு பெயர் தக்குவா. அவ்வளவுதான். சுஃபியானு தௌரி ரஹிமகுல்லா மிகப்பெரிய மார்க்க அறிஞர், ஐந்தாவது இமாம் என்று உரமாக்களால் முன்னிறுத்தப்பட்டவர்கள் சுஃபியானு தௌரி இடத்திலே தான் கேட்பார்கள், தக்வா என்பது என்ன? கேட்டவர்கிட்ட சுஃபியானு தௌரி திரும்ப கேட்டார்கள், முழுக்க முழுக்க முட்கள் நிறைந்த பாதை, நீ அதில் எப்படி நடப்பேன்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், என் காலை எங்கேயும் ஒரு முள்ளில் வைக்காம முள்ளில்லாத இடத்துல வச்சு பார்த்து பார்த்து வச்சு போவேன். சுஃபியானு தௌரி சொன்னார்கள், அதுதான் தக்வா. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இல்லாம முள் மீது நடப்பது போல உன் வாழ்க்கையில் நீ நடந்து போனால் அது தக்வா என்பார்கள். இது முள் மீது நடக்கிற பாதை, டப்புன்னு காலை வச்சா குத்திவிடும், ரத்தம் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிற போது இது அல்லாஹ்வுக்கு பிடித்தது, இது அல்லாஹ் அனுமதிக்காதது. பார்த்து பார்த்து கால் வைத்து பயணப்பட்டால் அதற்கு பெயர் தக்குவா என்பார்கள். நோன்பு உருவாக்குகிற இந்த உலகத்தின் ரகசியங்களில் ஒன்று புறத்தோற்றம் அல்ல, உடல் மெலிவதல்ல, உடல் ஆரோக்கியம் அல்ல, இதுவெல்லாம் நாம தெரிவது அல்லாஹ் தக்குவா என்கிற ரகசியத்தை வைத்திருக்கிறான். அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு, நிறைய கேள்விகள் ரசூல் கேட்டவங்க. அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாவின் தூதரே, நிறைய அமல் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல அமல் சொல்லி கொடுங்க, நான் எப்பவுமே வாழ்க்கையில செய்கிற மாதிரி. அலைக்கபி சௌமி ஃபஇன்னஹு லா மித்ல லஹு. அபூ மாமாவுக்கு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பை பற்றி பிடித்துக்கொள், ஃபஇன்னஹு லா மித்ல லஹு, அதற்கு ஈடு இணையே கிடையாது, ஈடு இணையே கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமாமாவுக்கு சொல்லுகிற வாக்கியம். எல்லா நேரத்தையும் விட ரப்பு நம்முடைய உள்ளத்தின் ஓட்டத்தை இருப்பை பார்ப்பதற்கு நோன்பு அற்புதமான ரகசிய வெளிப்பாடு. நம் பெற்றெடுத்த பிள்ளை, சின்ன குழந்தை, வீட்டில் இருக்கிற வயதான அம்மா அத்தா,
வாடி போய் கிடக்கிறார்கள், இப்படியே பசியில் மயக்கமுற்று கிடக்கிறார்கள். வேற நேரமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு தேவையானதை பூரா மடியில் கொண்டு வந்து இம்முட்டு குவிச்சிருவோம். ஆனால் நோன்பு வைத்திருக்கிற குழந்தை கண்ணுக்கு முன்னாலே அந்த குழந்தை தொங்கி போவதை பார்க்கிறோம், வயதானவர்கள் தாகத்தால் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம், முடியாமல் படுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் மகரிபு வரை ரப்புக்காக கையில் இருக்கிற காசு, பீரோவில் இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது, எல்லாம் வீட்டில் இருக்கிறது எடுத்து கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தை அப்படியே இருக்கிறது, வயதானவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். தக்குவா உருவாக்கி தருகிற யதார்த்தமான தத்துவம் இது. நான் என் ரப்புக்காக வேண்டி மாலை வரை இப்படி இருப்பேன். அதனால் தான் உங்களுக்கு தெரியும், மெம்பர் படியில் ஏறுகிற போது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்ரக ரமதான ஃபலம் யுஃபர் லஹு ரஹிம அன்ஃபு தாலிகல் அப்த், அவனின் மூக்கு உடைபடட்டும். அவன் மூக்கு உடையட்டும்னா அவன் வீணா போகட்டும்னு அர்த்தம். யார் வீணா போகட்டும்? ரமலானை அடைந்த பிறகும் கூட பாவம் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் மெம்பர்ல மூணு துவா செஞ்சாங்க, பெற்றோர் வயசானவங்க இருந்தும் அவங்கள பார்த்துட்டு அதன் மூலமாகவே சுவனம் போகாதவன், இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் கூறப்பட்ட போது செலவாத்து சொல்லாதவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது ரமலான் கிடைத்தும் கூட அதை மன்னிப்பின் வாசலாக மாற்றிக்கொள்ளாதவன், மன்னிக்கப்படாதவன். இந்த மூணு பேருக்கும் நஷ்டம் உண்டாகட்டும் என்று வெம்பர்படிகளிலே ஏறுகிற போது ரசூலும் ஜிப்ரீலும் செய்த துவா பிரபலமான அந்த அடிப்படையில் இது ரமலானுடைய முதல் நோன்பு. ஒரு மாதம் காத்திருக்கிறது, ஒரு மாதம் இருக்கிறது, அது வந்தது போனது என்றில்லாமல் வந்தது இருக்கிற பாவத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிருச்சு என்று ஒரு சூழ்நிலை வர வேண்டும். நாம் கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறோம், ரமலான் வித்தியாசமான விருந்தாளி, வித்தியாசமான விருந்தாளி. எல்லா விருந்தாளியும் வருவார்கள், ஒரு மாதம் தங்குவார்கள், நம்மள்கிட்ட இருக்கிறதையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ரமலான் என்கிற விருந்தாளி மட்டும்தான் இன்றைக்கு முதல் நாள் உள்ளே வந்திருக்கிறது. முப்பதாவது நாள் போகிற போது வீட்டில் உள்ள எல்லாத்தோட பாவத்தையும் எடுத்துட்டு போயிடும். பாவத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கிற விருந்தாளியை கண்ணியம் செய்ய வேண்டும். நம்முடைய நோன்பால், நம்முடைய ஓதுதலால், நம்முடைய தர்மங்களால், நம்முடைய இரவு வணக்கங்களால் இந்த மாதத்தை அழகுபடுத்துவோம், பாவங்களை களைவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலான் முடிகிற போது எல்லா பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இரண்டு வேண்டுகோள். ஒன்று, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மித்லு அஜ்ரிஹி, யாராவது ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வச்சா இவருக்கும் அவர் மாதிரியே கூலி உண்டு. அவர் நோன்பாளிக்கு கொடுத்தீர்கள், அந்த நோன்பாளியினுடைய கோடியும் கூலியும் இவருக்கு கிடைக்கும். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைர அன்னஹு ஃபலா யுன்கஸு மின் உஜூரிஹிம் ஷைஆ, இவருடைய கூலி எதுவும் குறைக்கப்படாது. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுக்கிற போது இன்னொரு நோன்பினுடைய நன்மை அளவுக்கு கிடைக்குது. அதுக்காக அந்த யாருக்கு கொடுத்தீர்களோ அவர் நோன்புல எந்த குறையும் இல்லை. நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுப்பதும், ஒரு சகர் நேரத்தில் சகர் வைக்க கொடுப்பதும் மிகப்பெரிய இபாதத்துகள். அந்த அடிப்படையில் இங்கே நோன்பு கஞ்சிக்காக, நோன்பினுடைய செலவுகளுக்காக வசூலிக்கிறார்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிரகாரம் 35,000 ரூபாய் என்றிருந்தாலும் 10,000, 15,000, 20,000 என்று மிக அதிகமாக கஞ்சிக்காக, பலகாரங்களுக்காக உங்கள் தொகைகளை ஆஃபீஸில் கொடுத்து ரசீது பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 1,000 கணக்கில் நோன்பு தரக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் உங்களுடைய செலவுகள் செய்யப்பட வேண்டும். இவருக்குரியவர்களே, இரண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய அரபி மதரசாவில் சுமார் 180 மாணவர்கள் ஓதுகிறார்கள், உங்களுக்கு தெரியும். வருடந்தோறும் இங்கிருந்து ஆலிம்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மதரசாவுக்காக வேண்டி நிதி வசூலிக்கப்படுகிறது. ரமலானுடைய ஜும்மாக்களில் ஜகாத், சதக்கா போன்றவைகளை மதரசாவுக்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது. வெளியிலே
உங்களின் சிறந்த உதவிகளை சிறந்த சதக்காவாக, அதற்கு ஜகாத்தாக சதக்காவாக செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் நல்லமல்களை ஏற்பான்.